ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையில வேலை செய்யற சாதாரண தொழிலாளியால அந்த ஃபேக்டரியையே ஒட்டுமொத்தமா ஆட்டைய போட முடியுமா? பணம் இருக்கிறவங்க மேலும் பணக்காரங்களா ஆகுறாங்க, ஏழைங்க இன்னும் ஏழையாவே போறாங்கிற நிலைய உடைச்சு சிகரத்தை தொடரத்துக்கு பூ பாதையை விட சிங்கப்பாதை தான் பெஸ்ட்னு நினைக்கிற ஒரு யங் புரோட்டாகனிஸ்டோட அட்டகாச கதை இது. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். மத்திய பிரான்ஸ்ல இருக்கிற டவுன் அது. ரெண்டு சிறுவர்கள் வளர்றாங்க, ஒருத்த ஏழ இன்னொருத்த பணக்கார. அந்த பணக்கார சிறுவனுக்கு கிடைக்கிற எதுவும் தனக்கு ஏன் இல்லைங்கிற கேள்வி அந்த ஏழ சிறுவனுக்கு எழுது. உண்மையில அங்கதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. அந்த சிறுவன் டேனியல் வளர்ந்து இளைஞனாகிறான். அவனுக்கு ஒரு இணைப்பிரியா நண்பன், ரெண்டு பேரும் தான் எதுவும் சேர்ந்து செய்வாங்க. டெலிவரி மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் பாக்குற அவங்க அந்த டவுன்ல இருக்கிற பரம்பரை பரம்பரையாக நடந்துகிட்டு வர்ற காஸ்ட்லியான பெர்ஃபியூம் தயாரித்து விநியோகிக்கும் ஃபேக்டரியில சாதாரண லேபரா சேர்றாங்க. அவங்க சேரும் போது அந்த ஃபேக்டரியோட ஓனர் இறந்து போக அவரோட மகன் பேட்ரிக் ஓனர் ஆகுறாரு. அத கொண்டாட பேட்ரிக்கோட மனைவி வேலையாட்கள் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பெர்ஃபியூம் ஃப்ரீயா தராங்க. அத யூஸ் பண்ண பிடிக்காத நம்ம டேனியல் அத ஆன்லைன்ல விக்கிறாரு. வெறும் 12 செகண்ட்ல $50 வித்துடுறத பார்த்து ஆச்சரியமாறாரு. அடுத்த நாளே தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தினமும் 10-15 பெர்ஃபியூம் பாட்டில் திருடுறாரு. டைட் செக்யூரிட்டியையும் மீறி திருடும் விதமே சுவாரஸ்யமா இருக்கு. ஆன்லைன்ல அத வித்து காசு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா போலீஸ் ஸ்மெல் பண்ணி வீட்டுக்கு வராங்க, எப்படியோ எஸ்கேப் ஆகிடுறாரு. ஆனா திருட்டு ருசி விடல. ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணாதான பிரச்சனைனு பிளாக் மார்க்கெட் குரூப்போட டையப் வச்சு அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. செம்மையா கல்லாக்கட்ட ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு ஜாக்பாட் அடிக்குது. அது எப்படின்னா ஃபேக்டரி ஓனருக்கும் HR அதிகாரி பெண்ணுக்கும் கிளாஷ் ஆகுது. அந்த புத்திசாலி பெண்ணுக்கும் டேனியலுக்கும் ஏற்கனவே சின்ன கனெக்ஷன் இருக்கு. ஒரு டின்னர்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணும் போது அடுத்த லெவல் திருட்டுக்கான பிளான் போடுறாங்க. ஃபேக்டரியில இருந்து 11 பேர் கொண்ட குழு தேர்ந்தெடுக்கப்படுது. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பண்டில் பண்டிலா தட்டி தூக்குறாங்க. கோடிக்கணக்கான வருமானம் கொட்ட ஆரம்பிக்குது. இதுக்கு இடையில் ஃபேக்டரி ஓனர் பேட்ரிக் தன்னோட மனைவியால சதிவலை ஒண்ணுல சிக்கிறாரு. இன்னொரு பக்கம் தன் ஃபேக்டரியில நடக்கிற திருட்டை கண்டுபிடிக்கிற வேலையில ஈடுபடுறாரு. கடைசியில நம்ம ஹீரோ டேனியல் கிட்டயே டீல் போட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாரு. அதுக்கான காரணங்களும் அதற்காக அரங்கேற்றப்படும் காட்சிகளும் தான் படத்தின் பரபரப்பின் உச்சம். இந்த திரைக்கதையில ஆங்காங்கே செம்ம ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. குறிப்பா டேனியலுக்கு காதலியா வர்ற அந்த ஆபீசர் பொண்ணு எந்த அளவுக்கு செம்ம மூளைக்காரிங்கிறது கடைசியில நமக்கு தெரிய வரும்போது செம்ம வியப்பா இருக்கும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட அசால்ட்டான திருட்டு சம்பவம் நம்மளை ஈர்க்கும், இன்னொரு பக்கம் வாழையடி வாழையன ஏழை தொழிலாளர்களை உறிஞ்சிற முதலாளித்துவத்தை தலை தெரிக்க ஓட விடுற படம் பேசும் அரசியல் செம்ம கிக்கா இருக்கும். எக்கச்சக்கமான கோல்மால் பண்ற கேபிட்டலிசத்துக்கு எதிராக அதே கோல்மாலை வச்சு பதிலடி தர்றதுதான் சரியான வழின்னு இந்த படம் பேசும் பாலிடிக்ஸும் விவாதத்துக்கு உரியது. நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசைதான், தன்னோட வீட்டு வாசல்ல இருந்து பார்த்தா ஒரு அழகான சர்ச் தெரியும். அந்த மாதிரி வீடு இருந்தா போதும். ஆனா அப்படி ஒரு வீடு கட்டியும் அந்த சர்ச்சை பார்க்க முடியாதபடி வேலையை செய்து கேபிட்டலிசம். அது நம்ம ஹீரோ உடைக்கிற சீனும் செம கெத்தா இருக்கும். நாம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சாதாரண உழைக்கும் வர்க்கம் தொழிலாளியால ஒரு ஃபேக்டரியே ஆட்டைய போட முடியுதுன்றத எந்த வகையில சாத்தியம்ங்கிற கேள்விக்கு சூப்பரான ஸ்கிரிப்டால பதில் சொல்லி இருக்கு இந்த படம். ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல தொடங்கும் இந்த படத்தோட திரைக்கதையும் செம்ம ஸ்டைலிஷான திரை அனுபவத்தை நிச்சயம் தரும். ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் அசால்ட் ரகம் ரொம்ப அலட்சியமா பல சம்பவங்களை நிகழ்த்துறது சிறப்பா இருக்கும். ஹீரோவோட ஃப்ரெண்டா வர்ற கேரக்டரும் பக்காவா இருக்கும். இப்படி ஒரு நண்பன் நமக்கு கிடைக்க மாட்டானாங்கிற ஏக்கம் தரும் கேரக்டர் அது. அப்புறம் ஹீரோயின் செம்ம அழகு, செம்ம ஸ்மார்ட், அவங்க ரொமான்ஸ் அப்ரோச் பண்ற விதமே கெத்தா இருக்கும். பிரான்ஸ் நாட்டின் வர்க்க ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகளை ரொம்ப மேலோட்டமா சொல்லும் இந்த படத்துல பணம், அதிகாரம், பழி தீர்த்தல்னு பல மேட்டர்கள் அடங்கி இருக்கு. ஹீரோவோட எமோஷனலா கனெக்ட் ஆக முடியாம போனாலும் அவனோட சாகசங்களும் அவன் ஜெயிக்கிற விதமும் நம்மள ரொம்ப வசீகரிக்கும். முதலாளித்துவம் ஆதிக்கம் செலுத்துற சமூகத்துல சூரிய வம்சம் ரேஞ்சில ஒரே பாட்டுல முன்னுக்கு வர முடியாது. அந்த பூ பாதைக்கு பதிலா சிங்கப்பாதை தான் சரின்னு இந்த படம் நமக்கு சொல்லும். அப்படி 95 நிமிடங்கள் எங்கேஜிங்கா சொல்லப்பட்ட படம் தான் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற கோல்பிரிக் எனப்படும் பிரெஞ்சு சினிமா. பொருளாதார அரசியலுடன் கூடிய ராபரி, ஹெய்ஸ்ட் வகை பரப்பர படங்களின் ரசிகர்களுக்கு சமீபத்திய தீனி தான் இந்த படம். ஒட்டுமொத்தமாக ரொம்ப இன்டென்ஸா இல்லாட்டியும் செம்ம ஜாலியான ராபரி மூவி பார்த்த ஃபீல் தரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான படமா வந்திருக்கு கோல்பிரிக். நெட்ஃபிளிக்ஸ்ல சப்டைட்டிலோடையும் கிடைக்குது, இங்கிலீஷ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, மறக்காம உங்க கமெண்ட்ட சொல்லுங்க.